ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேர்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200K ரீச் பண்ண போகுது. ஸோ ஒருவேளை அது விஷயமா நம்ம அயன்மேன் கூப்பிட்டுருப்பாரோ, அதுதான் தெரியல, டவுட்டாக இருக்குது. என்ன மேட்டர்னா, அயன்மேன் எனக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வரணும் பிஜி, இந்த வேலையை உன்னால் மட்டும்தான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருக்காரு. ஒரு வேளை 200K அடித்ததுக்காக என்ன ட்ரீட் தர போகிறாரோ, என்ன மேட்ருன்னு தெரில, நம்ம போய் பார்த்தா தான் என்ன மேட்ருன்னே தெரியும். அதனால நீங்கள் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அயன்மேனுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அயன்மேன் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் ஒருவேளை சரிப்பா, வண்டி இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு உள்ள போயிடுவோம். எங்க 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 இருக்காரு? அதான் இங்க நின்னுகிட்டு இருக்காரு. ஏய், ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்து நம்ம ஹல்க் பாஸ்டர் தானே, போடு, எப்படியோ ஒரு வழியாவது அப்கிரேட் பண்ணிட்டாரு போல இருக்கே. ஏன்னா ஏற்கனவே இருந்த ஒரு ஹல்க் பாஸ்டர் இந்த ஹல்க் பையன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டான், பார்க்கவே பயங்கரமா இருக்கே. அப்ப இது வந்து நியூவா உருவாக்கிடுவாரு போல இருக்கு. எப்பா இது மட்டும் நம்ம ட்ரை பண்ணோம், செம்மையா இருக்கும் போலயே. சார், எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? டோனி சார், ஏதாவது எனக்கு கிஃப்ட் வச்சிருக்கீங்களா? ஒருவேளை நான் 200K அடிச்சதுக்கு எனக்கு ஏதாவது ட்ரீட். ஓ, புது சூட் தர போறீங்களா எனக்கு? எது புது சூட்டா? அப்படியெல்லாம் இல்ல பிஜி, உன்னை கூட்டதுக்கு முதல் விஷயம் என்னன்னா, இங்க இருக்க பாத்தியா ஹல்க் பாஸ்டர், அந்த ஹல்க் உடைச்சதுக்கு அப்புறம் இப்பதான் இதை நான் ரெடி பண்ணிருக்கேன். இது முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த ஹல்க் பையன் இதை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கான். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால இந்த ஹல்க் பாஸ்டர் என்னால ஒழிச்சு வைக்க முடியல. அதனால நீ தான் பிஜி இதை சேஃபா அந்த ஹல்க் கிட்ட இருந்து பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா இந்த வேலைக்கு நீ ஒருத்தன் தான் கரெக்டா இருப்ப. கண்டிப்பா எனக்காக நீ பண்ணுவேன்னு தெரியும் பிஜி, நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி பிஜி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். உனக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு அப்புறமா கால் பண்ணு, சரியா? கால் பண்ணுன்னு சொல்லுவேன், ஆனா தயவு செஞ்சு கால் பண்ணிடாத. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுவோம். என்ன வெயிட், ஹல்கா விடவே இது வெயிட்டா இருக்கும் போல இருக்கே. சரி, இதை எப்படியோ வண்டியில ஏத்தியாச்சு, இப்ப இதை கொண்டு போய் எங்க வைக்கிறது? எனக்கு சில இடங்கள்லாம் தெரியும், எப்படியோ அந்த ஹல்க பையலுக்கு இது எங்கிட்ட இருக்குன்னு தெரியாதுல்ல. சோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போனா டேஞ்சருங்க, அதனால இது சரியான ஒரு இடத்துக்கு தான் கூட்டி போய் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பீச் சைடு, ஏன்னா இந்த அவெஞ்சர்ஸ் மேன்ஷன் கிட்ட கண்டிப்பா அந்த ஹல்க பையன் தேட மாட்டான், ஏன்னா அவனுக்கு இருக்கிறது எத்தனை மூலதான். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே எதனாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இந்த ஹல்க் பஸ்ட்டை ஒழிச்சு வச்சிருவோம். ஆனா இவ்வளோ படா சைஸா இருக்குது, சரி நமக்கு எதனா வழி கிடைக்காமையா போயிடும். ஏ, ஒரு நிமிஷம் இருங்க, வழின்னு தான் யோசிக்கிறேன். நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல போனோம்ல, அந்த இடத்துல பார்த்தப்பா ஒருத்தன் உடம்பு உள்ளயும் தலை மேலேயும் இருந்து. அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சோ நீங்க மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்கப்பா, உள்ள போயிடுறேன். இது என்ன ரொம்ப நம்மளுக்கு தடுமாறுது. ஏ ஏ ஏ, டவர் 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 டவர், சூட்டு பத்திரம் எப்பா அது மட்டும் விழுந்துருச்சு, அவர் அவ்வளவுதான் ஏன் சொல்லி முடிச்சிடும். தப்பி அந்த பக்கமா போயிட்டு விளையாடுப்பா, என்னங்க பண்றான் அவன், தானா பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன் சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ கண்டிப்பா அதே தான் நான் பண்ண போறேன். சோ யாருமே வேணாம், இங்க வேணாம், நம்ம ஒண்ணு கொஞ்சம் உள்ள போயிடுவோம். சப்போஸ் இந்த ஹல்க் பையன் இங்க வர்றக்கோ ஒரு 10% வாய்ப்பு இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிச்ச வரைக்கும் தூரமா கொண்டு போயிடலாம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஹல்க் பஸ்டரை தூக்கி மண்ணுக்குள்ள வைக்க போறோம். எங்க இருக்கிறவங்கனால கண்டுபிடிக்க முடியுதா? சோ இங்க தான் பாத்தீங்கன்னா அந்த ஹல்க் பஸ்டர் இருக்கு. கண்டிப்பா அந்த ஹல்க் பயிலால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்புறேன், ஏன்னா ஹல்க்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனோட மூல தானே இருக்கு. சோ அதனால வந்து ஹல்க் பயிலால கண்டுபிடிக்க முடியாது. எப்படியோ அயன்மேனோட வாக்கை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டோம். அப்படியே அந்த சாக்ல நம்ம ஒரு சூட்டை கேட்டு வாங்கிட வேண்டியதுதான். அப்பாடா, இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னது இது சவுண்டு வருது? ஐயோ, இவன் இங்கே பண்ணுறான், வந்துட்டா, இங்கே தான் அது எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா என்னோட சூட்டு, மரியாதையாக சொல்லிடுங்க, ஒரு வேளை கட்டளை கட்டுந்து எடுத்துட்டு போய்கிட்டாடுங்களோ, என்னானாலும் சரி இன்னைக்கு விட மாட்டேன். என்னோட சூட்டு எங்கே, அந்த ஹல்க் போஸ்டரை தோப்சம் பண்ணணும்,
வேற பக்கம் போய் தேடி பார்ப்போம். போயிட்டு வரடா பிஜி, இந்த பக்கமா போவோம். எப்போ கிட்டடா இது ஏதோ ஒன்று தடுக்க விடுது, என்னமோ மண்ணுக்குள்ள பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இது, எங்கேயோட பார்த்துருக்கடே ரெட் அண்டு எல்லாவா? இது அந்த டோனி ஸ்டார்க் செஞ்சதாச்சே, என்னவா இருக்கும் இது? ஒருவேளை இது அந்த ஹல்க் பாஸ்டரா இருக்குமோ? என்னடா நடக்குது பிஜி? இங்க எங்க 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 பின்னாடியா? எங்க 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 எங்கப்பா எங்கப்பா அது? என்ன என்ன பார்த்தாலும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நமக்கு கண்ணு உழுதா தெரிய மாட்டேங்குதோ? என்ன நடக்குது இங்க? இந்த ஹல்க்கு பையன் வரக்குள்ள இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ, எப்படிரா கண்டுபிடிச்சான்? ஹல்க்கு மூளையே இல்லைங்கிறத பார்த்தா நமக்கு தான் மூளை இல்ல போல இருக்கே. எப்படியாவது முதல்ல இந்த இடத்த விட்டு ஜூட்டு விடணும். வரட்டாமே ஹல்கே, விட்டுஜா புடிச்சு காட்டு பாப்போம். எப்பா அவன் மட்டும் நம்மள புடிச்சுட்டான், சட்னி ஆக்கிடுவான்டா. டேய், முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணணும். வரட்டுமா? வெள்ளக்காவிய காணாமே எங்க போறான் இந்த பிஜி பையன்? என்னையே ஏமாத்திட்டு போயிட்டானா? விடமாட்டா பிஜி, உன்னை எங்க இருந்தாலும் தேடி வருவேன். ஓ, அந்த வண்டி போன அச்சு இங்கதான் இருக்கா? நீயே வசமா மாட்டிக்கிட்ட பிஜி, என் கோவத்தை ரொம்ப அதிகமாக்கிட்ட. உன்னை சும்மா விடமாட்ட. இந்த போன பாதையிலேயே உன்னை பின்னாடி தேடி வரம் பாரு. என்னோட ஹல்கோட கோவனா என்னங்கறத பாப்ப பிஜி. இந்த ஆளுக்கு கிட்டே வேலையை காட்டிட்டு போயிட்டல்ல, நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை தேடி வருவண்டா. இந்த மாதிரி உன்னை அடிச்சு நொறுக்கி சட்னி ஆக்குவேன். எங்க இருக்க பிஜி? ஒழுக்கு மரியாதையாவது ஹல்க் மாஸ்டர் என்கிட்ட கொடுத்துரு. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். நீ எங்க போனாலும் சரி உன் பின்னாடியே வருவேன். கண்டிப்பா அவன் இந்த வழியா தான் போய் ஆகணும். இதோ இந்த ஹல்க் வந்துகிட்டு இருக்கா. திக்க மாட்டான்டா இந்த பிஜி. எவ்வளவு தடக வந்தாலும் அப்படியே போய்கிட்டே இருப்பன்ல. முடிஞ்சா வந்து பிடிச்சு காட்டு பாப்பா ஹல்க். சரி, இப்ப அடுத்து எங்க போறது? ஒரு நல்ல இடமா எங்கனாவது போக வேண்டியதுதான். எனக்கு ஒரு இடம் தெரியும், பேசாம அந்த இடத்துக்கு போயிடுவோம். இந்த அழுக்கு பயிலால கண்டிப்பா அங்க வரவே முடியாது. ஜிடிஏ சிட்டியிலே வச்சு பார்த்தீங்கன்னா சமவே வந்துட்டு ஸ்ட்ராங்கான சேஃபஸ்டான இடம்னா அது இதுதான். ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ் தான். இந்த இடத்துல கண்டிப்பாக ஹல்க் பையன் வந்தான் செத்தான். ஏன்னா அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. என்னடா ஹல்க் பஸ்ட்டு, அதை விட வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து நம்ம பேசிட்டோம். ஸோ இந்த கவசத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒதுக்கி இங்கே தான் சேஃப்டியாக வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு எந்த இடமும் தெரியலங்க. எப்படியோ ஹல்க் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரமாட்டான்ட்டு நம்புகிறேன். ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்திடுவோம். எங்கே நம்ம வர சொன்ன ஆஃபீஸர் ஆடக்கானா? அதுவும் அங்கே நின்று கை கட்டிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. கரெக்டாக இங்கே கொண்டு வந்து லேண்ட் பண்ணி. இன்னும் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்துட்டு லைக் பண்ணிவிடுங்கப்பா. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே. ஸோ ஆஃபீஸர், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சூட்டை கொண்டு வந்துட்டேன். பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. முதல்ல என்னையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்கப்பா. இல்லைன்னா அந்த ஹல்க் பையன் மட்டும் இங்கே வந்தான் போச்சு, என்னை போட்டு மிதிச்சு எடுத்துருவான். சரி, என்னமோ லைட் ஹவுஸ் சொன்னீங்களே, அங்கே கூட்டிட்டு போறீங்களா? ஐயப்பா, லைட் ஹவுஸ் இதுதான் இவங்க லைட் ஹவுஸா? இது லைட் ஹவுஸே கிடையாதியா? இது வந்து வேற மாதிரி செக்யூரிட்டியில் வச்சிருக்காங்களே. சரி, ஓகே. இதெல்லாத்தையும் தாண்டி அந்த ஹல்க் பையன் வரமாட்டாங்கிறத நம்புவோம். அங்கே பாருங்க, பக்கத்தில் நின்றுட்டு எவ்வளோ ஸ்கேன் பண்ணுறாங்க. ஒரு ஈ கக்கோ கூட உள்ளே வர முடியாது போல இருக்கே. ஒரு நிமிஷம் இருங்க, என்னமோ ஒன்று பச்சை கலரில் பறந்து வருதே, அது ஹல்க்கு தானே? என்னால் வர முடியாதுன்னு நினச்சியா? உன்னோட காரோட டயரை அச்சை வச்சே வந்துட்டாண்டா இந்த ஹல்க்கு. என்ன என்ன மூளை இல்லாதவன் நினச்சியா? இப்போ பாரு, நீங்கள் தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆர்மிஸை வச்சு என்னை தடுத்துடலாம்னு நினைச்சினா அது ஓன் தப்பு பிஜி. எப்போ நீ ஏண்டா வந்தோன்னு யோசிக்க வைக்கிறேன் பாரு. இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ண போடுறேன். எல்லாத்தையும்னா எல்லாத்தையும் பிஜி, ஒத்து மொத்தமாக எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க போடுறேன். மரியாதையாக எங்கே இருந்தாலும் இறங்கி வந்துடும் பிஜி. இதா வாங்கிக்கோங்கடா, இதா நீயும் வாங்கிக்கோ. இந்த ஹல்கியை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நெவர். இப்போ பாருங்க, இருக்கிற எல்லாத்தையும் சல்லி சல்லியாக நொறுக்க போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மொத்தமாக வந்துருங்க. ஏடா தேடி தட்டி துரத்தி அட்டிக்க முடியாதுடா இந்த ஹல்க்கு. அந்த அளவுக்கு பொறுமையே எனக்கு கிடையாது. இதான் வாங்கிக்கோ.
ஒருத்தனையும் விட மாட்டேன். ஒழுக்கா எங்க இருக்கு, அந்த சூட் எங்க இருக்கு, அந்த பீஜி எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. இல்லைனா இங்க ஏகப்பட்ட பலி விழுகுண்டா. இதான் வாங்கிக்கோ. என்னோட கோவத்தைய தூண்டி பாக்குறீங்க. ஒரு கிளாப் போட்டு காட்டவா, ஹல்கோட கிளாப்டா என்னன்னு இப்ப காட்டுற பாடுறவங்க எல்லாருக்கும் ஹல்கோட கிளாப்னா. உயல் வந்தா தப்பிச்சிடலாம், சுனாமி வந்தா கூட தப்பிச்சிடலாம், ஆனா இந்த ஹல்க் வந்தா ஒருத்தம் கூட தப்பிக்க முடியாது. இந்த பீச்சு போய் எங்க இருக்கான்றத மரியாதையா சொல்லிடுங்கடா, இல்லைன்னா உங்க எல்லாருமே சட்னி ஆக்குறேன். இங்க வா, உன்னை வா, இந்த வாங்கிக்கோ. எங்க வா வா வா, நீங்க வாடா மொட்டை பையில. இப்ப பாருக்கூட உங்களை என்ன பண்றேன்னு. இவனை அட்டி வாங்குறத பாத்துட்டு இருக்கிற எல்லாருமே ஓட்டணும். ஓட்டினா மட்டும் உங்களை விட்டுருவானா? இந்தாங்கடா ஹல்கோட தண்டர் கிளாப் வாங்கிக்கோங்கடா. ஒரு பையன் இதுக்கு முன்னாடி நிக்க முடியாது. என்ன ரொம்ப கோவப்படுத்திருக்க, மரியாதையா எங்க இருக்குன்னு சொல்லிடுங்கடா. பீஜி எங்க இருக்கான், அழுக்கு சூட்டு எங்க இருக்கு, இல்லைன்னா ஒத்து மொத்த பெரியும் இந்த எட்டத்தைய தர மட்டமாக்கிட்டு போயிடுவோம். சொல்ல மாட்டிக்கல, சொல்ல மாட்டிக்கல. நல்லது, நானே கட்டுப்பிடிச்சுக்கிறேன். இந்த ஹல்க ஓவரா வெறியேத்தி பாத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் இரு, ஹல்க அந்த டவர்லதா இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய் பீஜி, அந்த ஹல்க் பஸ்டர் என் முன்னாடியே ஒளிச்சு வச்சிருக்கியா? இதோ வரண்டா, நீ அங்கதா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். இவனுக்கு வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாடுங்களே. இந்த ஹல்க்கு இந்த பீரங்கி நான் பிடிக்காது. முதல்ல இதை தம்சம் பண்ணிட்டு வர்றேன். இதா போயிட்டு வாடா. இதுக்கு மேல என் கண்ணுல பட்டினா உன்னை நொறுக்கிடுவேன். அங்க யார் இன்னொருத்தர் இருக்கானா? ஒரு பீரங்கி கிட்ட என் முன்னாடி நிக்க கூடாது. இங்க வா, இதா போயிட்டு வா, போயிட்டு வா. அடே பீஜி, நீ மேலதான் இருக்குன்னு தெரியும். இதோ வரண்டா கிருடா, உன்னை இன்னைக்கு என்ன பண்றன்றத மட்டும் பாரு பீஜி. ஐயோ போச்சே, வரானே வரானே. இன்னைக்கு என்ன வச்சு என்னெல்லாம் பண்ண போறானா தெரியல. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். எனக்கு இதை விட்டா வர வழியே இல்ல. அந்த ஆப்ஷனை பயன்படுத்துற வேட்டியதான். ஐயோரா பீஜி, இதோ வந்துட்டடா. உன் சூப்பா விட மாட்டேன். எந்தெல்லாம் இன்னைக்கு பண்ண போறனா சட்னியாக்க போற. ஓடுறியா? ஓடு, என் கிட்ட இருந்து ஓடு. எவ்வளவு தூரம் உன்னால ஓட முடியும்? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. போச்சு போச்சு, இது இடத்தையே தரமட்டமாக்கிடுவா நினைக்கிறேன். எப்படியாவது முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போனோம் இந்த பில்டிங்கை விட்டு. இல்லைன்னா வந்துட்டு நம்ம அடுத்த ஆப்ஷன் சொன்னால அதை யூஸ் பண்றதை தவிர வர வழியே இல்ல. டே, எனக்கடா இத்தனை படிக்கட் போட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ, இது நம்ம ஃபிளை, இது லிப்டே போயிடுவோம். அதான் நல்லது. சீக்கிரம் 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 சரி, சீக்கிரமா போய் தொலடா. ஐயோ, என்னது நிலைமை புரியாம இவ்வளவு ஸ்லோவா போகுதே. போச்சு, இன்னைக்கு நம்ம எப்படியாவது ஆளுக்கு பைக்கிட்ட பிதி வாக்குறது கன்ஃபார்ம். ஃபைனலி எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா சூட் கிட்ட வந்தாச்சு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்க முடியாது. இந்த சூட்டை எப்படியாவது நம்ம போட்டுதான் ஹல்க தடுக்க போறோம். ஓகே, சோ லெட்ஸ் கோ. போடு, எப்படியோ அயன்மேனோட சூட்டை போட்டாச்சு. அடே ஹல்கே, இன்னைக்கு எங்க இருக்க? உனக்கு ஒரு பாடத்தை கத்து குடுக்கறான் பாருறா. ஆமா, என்ன பட்டன் இது? ஐயோ, இந்த பட்டன் அழுத்தினா ஆஃப் ஆயிடும் போல இருக்கே. எப்பா, இந்த மொத்த தடவை போறேன்பா. நான் எப்படியாவது இதை சீக்கிரமா கத்துக்கணும், இல்லைன்னா ஹல்க் போய்கிட்ட பிதி வாங்கி சாக வேண்டிதான். எக்கடா இருக்க ஹல்கே? இங்க பாரு, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவ்வளவு ஃபோர்ஸா ஓடி வராத, சொன்னா கேளு அம்மே. ஐயோ ஐயோ, என்னடா ஓடி வந்து இப்படி குதிக்கிறான்? எப்பா ஹல்க்கு கூட மோதுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எங்கடா போய் தொலைஞ்சான்? எங்க திடீர்னு காணாம போயிட்டான்? ஐயோ, என்ன வானத்துல இருந்தெல்லாம் பறந்து வரான்? டே, நீ அயன் மேனால? நான் அயன் மேனாடா. அடி, ஒருவேளை எதனா மாடு ஆன் பண்ணுமா? எப்பா சீக்கிரமா கில் மாடு போவா. ஜார்விஸ், என்ன ஜார்விஸ் பதிலே பேச மாட்டேங்குது. ஓ, இதை மேனுவலா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா? ஓகே, இப்ப படுற ஹல்க்கு உன்ன என்ன பண்றேன்னு ஆக்டிவ் ஆன் ஆயிருச்சா? சூப்பர் சூப்பர், இந்தா வாங்கிக்கோ. போடு, மண்டை மேல தொங்குன்னு விழுந்து பாத்தியா? எங்க இவன் ஆவுனா பறந்து போயிடுறாங்க. டார்கெட் கூட மார்க் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுக்கு மேல என்னோட ஆட்டம் தான் ஹல்க்கு. இந்தா வாங்கிக்கோ. இங்க பாருங்க, திணறாங்க திணறாங்க. வாய்க்கோ. அம்மா, இன்னும் பிடிச்சி ஒரே போனா கீழே போட்டுட்டான். எங்க போயிட்டான்? ஏய், என்னையா அவனை தவிர தரையில எல்லாத்தையும் சுட்டுட்டு இருக்க. ஓ, அது என்னோட நல்லலா? அது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்க்கு ஸ்பேஷ், ஹல்க்கு ஸ்பேஷ் கத்தி மொத்தமா என்ன ஸ்பேஷ் பண்ணிடுவான் போல இருக்கே. டே டே டே, சொன்னா கேள்றா, சொன்னா கேள்றா. நல்ல வேலை, கரெக்டா வந்து எய்ம் வந்துருச்சு. அட்டங்க மாட்டேன்றான் பாத்தீங்களா, எவ்வளவு அடிச்சாலும். ஆஹா, ரேஞ்ச் எடுத்துட்டான், ரேஞ்ச் எடுத்துட்டான். இதுக்கு மேல நம்மள மொத்தமா செஞ்சிடான் போறான்னு நினைக்கிறேன். விட மாட்டேன்டா ஹல்க்கு. என்னோட மொத்த பவரை யூஸ் பண்ணி என்ன அடியில பூந்தலாம் போறான் ஹல்க்கு? இந்த மாதிரி எல்லாம் ஃபைட்டே பண்ண மாட்டியாடா. அப்பா வச்சாம் பாருங்க, நச்சுன்னு ஒரு அடி. எங்கடா போன? இதடா வாய்க்குடா. மாட்டியா? மவனை செத்தடா நீ. இந்த வாங்கிக்கோ. அயன்மனோட பவர்னா என்ன? அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த சூட்டு மட்டும் எனக்கு கத்துக்கிட்டேன். அம்மே, இடுப்புலயே மிதிச்சாங்க. ஏய், இந்த சூட்டு மட்டும் நான் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன், எத்தனை பேர் வந்தாலும் நின்று அடிப்பண்டா. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அழுக்கே. அம்மே, ஓவரா பேசினா வாயிலேயே போடுறாங்க. எதனா ட்ரிக் பண்ணிதான் அவனை அடிக்கணும் போல இருக்கு. இப்ப படுறா, விட்டவே மாட்டேன்டா. அழுத்திட்டே இருக்கான் பாரு இந்த பவரை வச்சுட்டு. பரவாயில்லைங்க, இந்த பவர் நல்லாதான் இருக்கு. ஜஸ்ட் மிஸ் கள்ள தூக்கி அடிக்கலாம் தானே நீ பிளான் பண்ண.
பண்ணேன், அதுக்குள்ள நான் அடிச்சிட்டம் பத்தியா, எங்க திருப்பி மேல போயிட்டான். டேய் இவன் மேல போறதுதாங்க என்னால முடியல, பேசாம சூப்பர்மேனை கூட்டிட்டு வந்துருக்கணும்டா. சூப்பர்மேன் கிட்ட ஹெல்ப் கேட்டுதான் வச்சுக்கேன், இந்நேரம் அவனை தம்சம் பண்ணிருப்பாரு. ஆமா சூப்பர்மேன் விசஸ் ஹல்க்ல யாரு ஜெயிப்பா? கமெண்ட்ல தெரிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டேய் ஹல்க் நாக் டவுன் ஆயிட்டாங்க, ஐயா நைஸ் ஹல்க், ஹல்க் ஹல்க் நல்லா நாக் டவுன் பண்ணியாச்சு. யாரு இது ஹல்க் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? அட பாவி, அந்த இப்போ பீரங்கி தான் என் நண்பன் அடிக்குதா? டேய் என்னதான் ஹல்க்கு நானும் சொண்டை போட்டாலும் ஆயிரம் இருந்தாலும் அவன் என் நண்பன்டா, என் நண்பன் மலையா கை வைக்கிற, இந்தா போயிட்டு வா. என்ன ஒரு தைரியம் தான் என் நண்பன் மலையை கை வைப்பேன், என் நண்பனை நான் மட்டும்தான்டா அடிக்கணும். சரிப்பா ஹல்கே கிளம்புவோமா, தூங்குனது போதும். எப்படியா ஹல்கை வந்து பார்த்தீங்கன்னா நாக் டவுன் பண்ணியாச்சு, இப்போ நம்ம இவனை தூக்கிட்டு போயிட்டு மேன்ஷனில் போய் விட்டுருவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோனியோட சுட்டியும் நம்மளே இனிமேல் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் யாரோட சுட்டை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணலாமா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட்ல எதனாவது ஒரு கண்டென்ட் போடுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.